நாம வாழ்ற இந்த சூரிய குடும்பத்துல நம்ம பூமியோட அமைவிடத்தால இது ஒரு உயிர்க்கோளமா காட்சி அளிக்குது. இந்த சரியான அமைவிடத்தால இங்க நீர் காற்றுலாம் சரியான அளவுல இருந்தாலும் இங்க உயிர்கள் வாழ்றதுக்கு ஒரு கட்டாய தேவையா உணவு இருக்கு. அந்த உணவு உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு நான்கு முக்கியமான மூலப்பொருட்களும் இங்க கிடைக்குது. இதல நெருப்புன்னு சொல்றது சூரிய ஒளியதான். இதெல்லாம் இந்த நான்கு முக்கியமான மூலப்பொருட்களையும் வச்சு உணவை தயாரிச்சலானாலும் அது எல்லா உயிர்களாலயும் செய்ய முடியாதுன்றதனால தான் இங்க மத்த எல்லா உயிர்களும் உருவாகிறதுக்கு முன்னாடியே தாவரங்கள் உருவாகுச்சு. தாவரங்கள் தனக்கு தேவையான உணவையும் உயிர் வாயுவையும் உற்பத்தி பண்ணிக்கிறதுல மட்டும் இல்லாம அத மத்த எல்லா உயிர்களோடையும் பகிர்ந்துக்குச்சு. அப்படி தாவரங்கள் தன்னோட பசியை தீர்க்கிறது மட்டும் இல்லாம மத்த எல்லா உயிர்களோட பசியையும் தீர்க்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு அற்புதமான யுக்தி தான் ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கான முக்கிய நோக்கமே குளுக்கோஸ் உற்பத்தி பண்றதுதான். இதுதான் தாவரங்கள் தயாரிக்கிற உணவு. இந்த குளுக்கோஸை தாவரங்கள் ஸ்டார்ச்சா தனக்குள்ள சேமிக்குது. இந்த ஸ்டார்ச்சை தான் நாம உட்பட இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுமே உணவா உட்கொள்றோம். ஒரு குளுக்கோஸை உருவாக்குறதுக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மூணுத்தையும் சரியான அளவுல ஒண்ணா சேர்க்கணும். இதுதான் குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. இதுக்கு என்ன அர்த்தம்னா சிக்கு பக்கத்தில் சிக்ஸ் இருக்குது, ஹச்சுக்கு பக்கத்தில் டுவெல் இருக்குது, ஓக்கு பக்கத்தில் சிக்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆறு கார்பன் அணுக்கள், 12 ஹைட்ரஜன் அணுக்கள், 6 ஆக்சிஜன் அணுக்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தா தான் ஒரு குளுக்கோஸ் உருவாகும், ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் உருவாகும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலை தாவரம் எப்படி உருவாக்குது, எப்படி உற்பத்தி பண்ணுதுன்றதை காட்டுறது தான் இந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற CO2ன்றது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை ஒரு தாவரம் வளிமண்டலத்திலேருந்து எடுத்து அடுத்து இருக்கிற H2O அப்படின்றது நீர். நீரை வேர்லேருந்து உறிஞ்சி எடுத்து சன்லைட்டை குளோரோஃபிலோட உதவியோட அப்சர்வ் பண்ணி ஒரு குளுக்கோஸை உருவாக்கிட்டு எக்ஸஸாக கிடைக்கிற ஆக்சிஜனை வளிமண்டலத்தில் ரிலீஸ் பண்ணுது அப்படின்ட்டு அர்த்தம். ரொம்ப காலமாக இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 1941 ரியூபன் கேமன் அப்படின்ற ரெண்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலை உருவாக்குறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த 6H2O மாலிக்யூல்ஸ் அந்த நீர் மாலிக்யூல் இருக்கு இல்லையா அது 6 மாலிக்யூல் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் நீர் வெளியேறுது. அப்படி நீர் வெளியேறதுனால அதையும் சமன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த 6 மாலிக்யூல்ன்றதுக்கு பதிலாக 12 மாலிக்யூல்னு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா இந்த ஃபார்முலா இப்படி மாறிச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் 6H2O 12H2O மாற்றினால அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 6H2O மாலிக்யூல் வெளியேறுது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கோம். அவ்வளோதான் அந்த பழைய ஃபார்முலாவுக்கும் இந்த புது ஃபார்முலாவுக்கும் உள்ள வித்தியாசம். காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணிலேருந்து நீரையும் எடுத்து சூரிய ஒளியை பயன்படுத்தி குளோரோபிளாஸ்டோட உதவியோட குளோரோபிளாஸ்டுக்குள்ளே எப்படி ஒரு தாவரம் C6H12O6ன்ற இந்த குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுது அப்படின்றத பார்க்குறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த நிகழ்வு தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் குளோரோபிளாஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா நம்ம இங்கே பார்க்க போகிற இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மொத்தமுமே குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் நடக்க போகுது. குளோரோபிளாஸ்ட்ன்றது ஒரு பிளாஸ்டிட். இந்த மாதிரி ஒரு முக்கியமான மூணு பிளாஸ்டிட் இருக்குது. அந்த மூணாவது பிளாஸ்டிட்டில் ஒரு மூணுவாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பிளாஸ்டிட் அப்படின்ற வீடியோவில் போட்டுட்டோம். குளோரோபிளாஸ்ட்டை பற்றி குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோவில் தெளிவாக தனியாக போட்டுட்டோம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த காணொலியெலாம் முடியாது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. வருஷப்படி வந்தால் தான் இதெல்லாம் புரியும். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற இந்த நிகழ்வு நிகழ்கிறதுக்கு சில நிறமிகள் தேவைப்படுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிறமி குளோரோஃபில், பச்சையம். இதை தான் முதன்மை நிறமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதன்மை நிறமியில் இந்த குளோரோஃபில்ல சில வகைகள் இருக்குது. எத்தனை வகைகள் இருந்தாலும் இந்த குளோரோஃபில் எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை என்னென்னா எல்லா குளோரோஃபில்லும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். தாவரங்களில் உள்ள அடுத்த நிறமி கெரோட்டினாய்ட்ஸ். இந்த கெரோட்டினாய்ட்ஸ் தான் தாவரங்களில் காணப்படுற பல்வேறுபட்ட வண்ணங்களுக்கு காரணம். உதாரணமாக பழங்கள் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுக்கு, அப்புறம் பழுத்து கொற்ற இலைகளோட நிறத்துக்கு, இதுக்கெல்லாம் இந்த கெரோட்டினாய்ட்ஸ் தான் காரணம். அடுத்த முக்கியமான நிறமி ஃபைகோபிலின்ஸ். இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. இந்த நிறமிகளெல்லாம் தனக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற, தனக்குள்ளே வச்சிருக்கிற தாவரத்தோட செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நுண்ணுறுப்பு தான் பிளாஸ்டிட்னு சொல்கிறோம். இதில் தான் ஏற்கனவே மூணு வகை இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் உபப்பிரிவுகளும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே போட்ட அந்த பிளாஸ்டிக்ஸ்கானுடைய பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். இந்த நிறமிகளில் குளோரோஃபில்ல நம்ம முதன்மை நிறமி ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். மற்ற நிறமிகளை கெரோட்டினாய்ட்ஸையும் ஃபைகோபிலின்ஸையும் அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குளோரோஃபில்ல தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற பெரும் நிகழ்வு முதல் முதல்ல தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சூரிய ஒளியை உள்வாங்கி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கே இந்த குளோரோஃபில் அப்படின்ற இந்த பச்சைன்ற அந்த நிறமி தான் முதன்மையாக இருக்குது. அதனால தான் குளோரோஃபில்ல நம்ம முதன்மை நிறமி ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசசரி பிக்மெண்ட்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா
குளோரோஃபில் மேலே நேரடியாக சூரிய ஒளி வந்து பட்டுச்சுன்னா, நேரடியாக குளோரோஃபில் சூரிய ஒளியை உள்வாங்கிச்சுன்னா அந்த குளோரோஃபில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிகழாமல் தடுக்கிறதுக்காக அந்த குளோரோஃபில மையத்தில் வச்சு அதை சுற்றி இந்த அசசரி பிக்மெண்ட்ஸ் எல்லாம், கெரோட்டினாய்ட்ஸ் இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் சொன்ன இல்லையா, அதெல்லாம் சுற்றி நின்றுக்கும். இதெல்லாம் முதல்ல சூரிய ஒளியை உள்வாங்கி அதை அடுத்தடுத்துக்கு பாஸ் பண்ணி, அடுத்தடுத்த பிக்மெண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணி கடைசியாக கொண்டு போய் குளோரோஃபில் கையில் கொடுக்கும். அப்போது இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நடக்காம குளோரோஃபில்லை காப்பாற்றலாம். இந்த குளோரோஃபில்லை சேவ் பண்ணுற இந்த முக்கியமான பணியை தான் இந்த அசசரி பிக்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யுது. நம்ம உடம்புலையும் சூரிய ஒளி ரொம்ப நேரமாக பட்டுச்சுன்னா நம்ம தோலில் உள்ள செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் நம்மளோட தோல் மெலனின் அப்படின்ற நிறமையை சூரிய ஒளியில் அதிக நேரம் நின்னா சுரக்குது. இதனால தான் சூரிய ஒளியில் ரொம்ப நேரம் நிற்கும் போது நம்ம தோல் கருப்பு நிறத்துக்கு மாறுது. இதே மாதிரி நமக்கும் இந்த சூரிய ஒளி டேமேஜை தடுக்கிறதுக்கும் சரி, அதாவது இந்த ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜை தடுக்கிறதுக்கும் சரி, மற்ற சில தேவைகளுக்காகவும் நமக்கும் கெரோட்டின்ஸ் தேவைப்படுது. அதனால தான் கேரட் போன்ற காய்கறிகள்லாம் பச்சையாக சாப்பிட்றது நல்லது, அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரட்டுக்கு கேரட்டுன்ற பேரே அதில் கெரோட்டின்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால தான் வந்துச்சு. ஒளிச்சேர்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த முதல்ல அதில் அதோட சமன்பாடு, அடுத்தது அதில் பயன்படுற பிக்மெண்ட்ஸு, இதை பற்றிலாம் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்றது ரொம்ப பெரிய டாப்பிக்கு, அது ரொம்ப ப்ரீஃபாக கொண்டு போக வேண்டிய ஒரு டாபிக். அதை டக்குன்னு எடுத்தோடனே அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக நமக்கு ஒன்றுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் நிகழ்கிறப்ப இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் எது எதுக்கு பயன்படுது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏற்கனவே புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்ற அந்த டாப்பிக்கை டைரெக்டாக பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எது 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 எதுக்கு தேவைப்படுது, எது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றலாம் அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது ஒன்றுமே புரியாமல் போயிடும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த பிக்மெண்ட்ஸை பற்றிலாம் முன்னாடியே பார்த்துக்குறோம். சரி, இப்போது இந்த ப்ரைமரி பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, குளோரோஃபில் அப்படின்ற அந்த முதன்மை நிறமி, அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். குளோரோஃபில்ல மொத்தம் ஒரு 9 வகைகள் இருக்குது, முக்கியமான ஒரு 9 வகைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி, குளோரோஃபில் டி, குளோரோஃபில் இ அப்படின்ட்டு ஒரு 5 வகை இருக்குது. அடுத்தது பாக்டீரியா குளோரோஃபில் ஏ, பாக்டீரியா குளோரோஃபில் பி அப்படின்னு 2 வகை இருக்குது. பாக்டீரியாலையும் குளோரோஃபில் இருக்குமா அப்படின்னா, பாக்டீரியா அதாவது அந்த நுண்ணுயிரி பாக்டீரியாலையும் குளோரோஃபில் இருக்கும், ஒரு சில பாக்டீரியாவில் இருக்கும். எப்படி தாவரங்கள் எல்லாம் தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி மூலமாக தாங்களே தயாரிச்சுக்குதோ, சூரிய ஒளியை பயன்படுத்தி தாங்களே தயாரிச்சுக்குதோ, அதே மாதிரி ஒரு சில பாக்டீரியாக்களும் தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளியை பயன்படுத்தி தாங்களாகவே தயாரிச்சுக்குது. அந்த பாக்டீரியாஸில் இருக்கக்கூடிய அந்த நிறமி தான், அந்த பிக்மெண்ட் தான், அந்த குளோரோஃபில் தான் பாக்டீரியா ஏ, பாக்டீரியா பி அப்படின்ற பிக்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரிய உயிரினங்கள் கூட, உதாரணத்துக்கு சேலமண்டர், இன்னும் ஒரு சில குளவிகள், இதெல்லாம் கூட ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது. அதுங்களோட உடலுக்குள்ளேயும் குளோரோஃபில் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 7 குளோரோஃபிலோட வகை பார்த்துருக்கோம். அடுத்த 2 வகை என்னென்னா, குளோரோபியம் குளோரோஃபில் 650, அடுத்தது குளோரோபியம் குளோரோஃபில் 666 அப்படின்ட்டு மொத்தம் 9 வகையான குளோரோஃபிலோட வகைகள் இருக்குது. குளோரோஃபில் ஏவும் குளோரோஃபில் பியும் எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே, எல்லா ஹையர் பிளான்ட்ஸ்லேயுமே காணப்படும். ஹையர் பிளான்ட்ஸ்ன்றது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஊரில் பார்க்கக்கூடிய, உங்களோட கார்டனில் பார்க்கக்கூடிய எல்லா கண்ணுக்கு தெரியக்கூடிய தாவரங்களும் பச்சை நிற தாவரங்களும் ஹையர் பிளான்ஸ் தான். அந்த எல்லா தாவரங்களையுமே குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி இந்த 2 குளோரோஃபிலும் காணப்படும். அடுத்தது குளோரோஃபில் ஏ சயனோ பாக்டீரியான்ற ஒரு வகை பாக்டீரியாவில் காணப்படும். குளோரோஃபில் பி க்ரீன் ஆல்கேல காணப்படும். குளோரோஃபில் சி டயனோஃப்ளாஜலேட்ஸ்ன்ற ஒரு வகை பிளாங்டன்ஸ்லையும் டயட்டோம்ஸ்லையும் அப்புறம் ப்ரௌன் ஆல்கேலையும் காணப்படுது. குளோரோஃபில் டி ரெட் ஆல்கேல காணப்படும். ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த ரெட் ஆல்கே ரெட்டாக இருக்குமா, சிவப்பு நிறத்தில் இருக்குமானா, சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். இந்த ரெட் ஆல்கே சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இதில் உள்ள குளோரோஃபில் சிவப்பாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா அது தப்பு. குளோரோஃபில்னாலே பச்சையாக தான் இருக்கும். அப்புறம் எப்படி இந்த ரெட் ஆல்கே ரெட்டாக தெரியுது, சிவப்பாக தெரியுது அப்படின்னா, இந்த ரெட் ஆல்கேல குளோரோஃபில்லை விட அதிகமாக மற்ற நிறமிகள், மற்ற பிக்மெண்ட்ஸ் டாமினேட் பண்ணும். உதாரணமாக கெரோட்டினாய்ட்ஸ்னு சொன்ன இல்லையா, அது இந்த ரெட் ஆல்கேல அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அதுதான் அதிகமாக தெரியும். அதனால் குளோரோஃபில் மறைஞ்சிருக்கு. குளோரோஃபில்னாலே பச்சையாக தான் இருக்கும். இதில் மற்ற பிக்மெண்ட்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வேறுபட்ட நிறத்தில் தெரியுது. குளோரோஃபில் இ சாந்தோஃபைசியே அப்படின்ற ஆல்கேல அதிகமாக காணப்படும். அடுத்தது இப்போ நம்ம 5 முக்கியமான குளோரோஃபிலை பார்த்துட்டோம். அடுத்தது பாக்டீரியா ஏ குளோரோஃபில், பாக்டீரியா பி குளோரோஃபில் சொன்னோம். அதை பற்றி நான் ஏற்கனவே லைட்டாக சொல்லிட்டேன். பாக்டீரியாக்குள்ளே ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்கக்கூடிய பாக்டீரியாஸ்குள்ளே காணப்படக்கூடிய இந்த குளோரோஃபிலுக்கு, ஒரு வகையான குளோரோஃபிலுக்கு பாக்டீரியா ஏனும், இன்னொரு பாக்டீரியா காணப்படக்கூடிய இன்னொரு வகையான குளோரோஃபிலுக்கு பாக்டீரியா பி அப்படின்னும், அதாவது பாக்டீரியா குளோரோஃபில் பி அப்படின்ட்டும் பேர்.
இப்படி தன்னோட உடம்புக்குள்ளே குளோரோஃபில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை ஒளிச்சேர்க்கையை மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சிக்கக்கூடிய பாக்டீரியாஸை ஃபோட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குளோரோஃபில் ஏ பியை பற்றி பார்க்கும்போது குளோரோஃபில் ஏ வந்து சயனோ பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியாவில் காணப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சயனோ பாக்டீரியாவும் இந்த ஃபோட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா வகையை சேர்ந்தது தான். அடுத்தது குளோரோபியம் குளோரோஃபில் 650, குளோரோபியம் குளோரோஃபில் 666 அப்படின்ற ரெண்டு குளோரோஃபிலை பற்றி பார்த்தோம் இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பின்னாடி இருக்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வகை குளோரோஃபில் சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களில் சூரிய ஒளியில் இந்த நேனோமீட்டர் உள்ள சூரிய ஒளியை மட்டும்தான் உள்வாங்கும், ஒளியை மட்டும்தான் உள்வாங்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 650 அப்படின்னு குறிப்பிட்டப்பட்டு வந்துச்சுன்னா 650 நேனோமீட்டர் அளவுள்ள சூரிய ஒளியை மட்டும்தான் அந்த வகை குளோரோஃபில் உள்வாங்கும். 666 குறிப்பிடப்பட்டுச்சுன்னா 666 நேனோமீட்டர் அளவுள்ள அந்த சூரிய ஒளியை தான் இந்த வகை குளோரோஃபில் உள்வாங்கும் அப்படின்னு பொருள். இதை பற்றிலாம் ஃபோட்டோசிந்தசிஸை நம்ம உள்ளே போய் டீப்பாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அசசரி பிக்மெண்ட்ஸில் கெரோட்டினைட்ஸை பற்றி பார்ப்போம். கெரோட்டினைட்ஸ் அப்படின்றது எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இந்த நிறம்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கெரோட்டினைட்ஸ் இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா, நிறமாலை, அதில் சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒளியில் ப்ளூ டு வயலட்டில் உள்ள அந்த ரீஜியனில் உள்ள ஒளியை மட்டும், ஒளி அலைகளை மட்டும் எலக்ட்ரான் வடிவத்தில் உள்ளே இழுக்கும், அப்சர்வ் பண்ணும். குளோரோஃபில் 9 வகையாக இருந்த மாதிரி இந்த கெரோட்டினைட்ஸ் 3 வகையாக இருக்குது. ஒன்று கெரோட்டின், அடுத்தது சாந்தோஃபில், அடுத்தது லியூட்டின். கெரோட்டினில் ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, ப்ரௌனிஷ் பிக்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். கெரோட்டினில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கும். அதனால தான் கெரோட்டின் அதிகமான உள்ள பொருட்களை, அதிகமாக உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு வைட்டமின் ஏ சத்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டில் நீங்கள் ரெட் கலரில் பார்க்கக்கூடிய எல்லா பகுதியுமே கெரோட்டின்ஸால் நிரம்பி இருக்குன்னு தான் அர்த்தம். சாந்தோஃபில் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட். நம்ம ஏற்கனவே கெரோட்டின்லேயும் எல்லோ சொன்னோம், எல்லோ, ரெட், ஆரஞ்செலாம் சொன்னோம் இல்லையா, அதில் எல்லோ சொன்னோம். அப்புறம் சாந்தோஃபில்லையும் எல்லோ பிக்மெண்ட் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு எப்படி வேறுபாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. சாந்தோஃபில்ன்றது கெரோட்டினாய்டே தான், அதாவது கெரோட்டினே தான். கெரோட்டின்லேயே அந்த கெரோட்டினோட ஸ்ட்ரக்சரில் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஆட் ஆகி இருந்துச்சுன்னா அது சாந்தோஃபில். அடுத்தது லியூட்டின். இந்த லியூட்டின் சாந்தோஃபிலோட ஒரு வகை தான். லியூட்டின் ஆட்டம் சீசனில் அதிகமாக டாமினேட் பண்ணும், ஆட்டம் சீசனில் உற்பத்தியாகி அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி அது தெரிய ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். அப்படி பச்சையமெல்லாம் மறைஞ்சு போகிறதுனால தான் இந்த ஆட்டம் சீசனில் நமக்கு தாவரங்கள், மரங்கள்லாம் வேறு நிறத்தில் காட்சி அளிக்குது, அதோட இலைகள்லாம் வெவ்வேறு நிறத்தில் காட்சி அளிக்குது. அடுத்த மூணாவது முக்கியமான நிறமி ஃபைகோபிளின்ஸ். இந்த ஃபைகோபிளின்ஸ் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஃபைகோ சயனின், இன்னொன்று ஃபைகோ எரித்ரின். ஃபைகோசயனின் நம்ம அந்த குளோரோபிளாஸ்ட் ஏ காணப்படும்னு சொன்னோம் இல்லையா, சயனோ பாக்டீரியா அதில் காணப்படுது. ஃபைகோ எரித்ரின் சிவப்பு ஆல்கையில் காணப்படுது. சிவப்பு எரித்ரின் இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எங்கே எரித்ரின் அப்படின்னு வந்துச்சினாலும் சிவப்பு நிறம் அப்படின்னு அர்த்தம். எரியக்கூடிய நிறம் சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இந்த ஃபைகோபிளின்ஸோட இன்னொரு முக்கியமான தன்மை என்னென்னா, நீரில் ரொம்ப சுலபமாக இந்த ஃபைகோபிளின்ஸ் கரைஞ்சிரும். ஒரு தாவரம் தன்னுடைய இலைகளில் உள்ள செல்களுக்குள்ளே உள்ள குளோரோபிளாஸ்டுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான நிறமிகளோட, குளோரோஃபில், அந்த கெரோட்டினாய்ட்ஸ், இந்த மாதிரியான நிறமிகளோட உதவியோட சன்லைட்டை உள்ளே அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் வடிவத்தில் அதை மாற்றி, அதாவது எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு, சன்லைட்லேருந்து எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு, காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு, மண்ணிலேருந்து நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, இதுங்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவான குளுக்கோஸை உற்பத்தி பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியேற்றுற அந்த நிகழ்வுக்கு பேர் தான், வாட்டர்லேருந்து ஆக்சிஜனை வெளியேற்றுற இந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் ஏன் இவ்வளோ முக்கியமான ஒன்றாக கருதப்படுது, இந்த பூமியில் ஏன் ஃபோட்டோசிந்தசிஸ் நிகழ்ந்தே தீரணும் அப்படின்னா, இந்த பூமி உயிர்கோளமாக காட்சியளிக்கிறதுக்கே ஃபோட்டோசிந்தசிஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எப்படின்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு இன்றியமையாத தேவையாக இருக்குது. அந்த உணவை உற்பத்தி பண்ணி தரது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஒரு தாவரம் அல்லது ஒரு மரம் உணவை தயாரிக்குது. அந்த தாவரத்தை சார்ந்திருக்கக்கூடிய தாவர உண்ணி அந்த உணவை எடுத்துக்குது. அந்த தாவர உண்ணியை உண்ணக்கூடிய அனைத்து உண்ணியோ இல்லை மாமிச உண்ணியோ அந்த தாவர உண்ணியை சாப்பிட்றது மூலமாக அதே ஒளிச்சேர்க்கை மூலமாக அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட உணவை எடுத்துக்குது. இப்படி இந்த உணவு உற்பத்தியில் முக்கியமான, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கு தேவையான உணவு உற்பத்தியிலையும் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்தது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவான இன்னொரு விஷயம் சுவாசித்தல். சுவாசித்தலுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். இந்த வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை 21% அப்படின்ற அளவில் நிலைநிறுத்துறது, அதே அளவில் வச்சிருக்கிறது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற இந்த நிகழ்வு தான். அடுத்தது, ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ஒரு சைக்கிளில் இருக்கும். இந்த சைக்கிளை சரியாக பராமரிக்கிறது, இந்த சைக்கிளை எப்போதும் ஒரே விதத்தில் நிகழ வைக்கிறதும் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற இந்த நிகழ்வு தான். அடுத்தது,
கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்ற அந்த நிகழ்வு மூலமாக, கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நிகழ்வு மூலமாக நிலக்கரி, பெட்ரோல், பெட்ரோலிய பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கறதும் இதே ஃபோட்டோசிந்தசிஸ் தான். அதாவது நாம் இப்போ நம்மளோட வண்டியில் போட்டுக்கிட்டு போகிற பெட்ரோல் என்றைக்கோ ஒரு காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செஞ்சது மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு போகிற இந்த பெட்ரோல். அடுத்தது விறகு பொருட்கள், அடுப்பறிக்க தேவைப்படுற விறகு பொருட்கள் ஆகட்டும், அப்புறம் வீட்டில் மர ஜாமான்கள் செய்யக்கூடிய, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு தேவையான மரஜாமான்களுக்கான அந்த மரங்கள், இது எல்லாமே அந்த மரம் எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸால் உற்பத்தி பண்ணப்பட்டது தான். அடுத்தது மெடிசினல் ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் எல்லா மருத்துவ முறையிலையுமே கண்டிப்பாக தாவரத்தோட ஏதோ ஒரு பாகம் பயன்படுத்தப்படும். அந்த பாகத்தை உற்பத்தி பண்ணி தரதும், அந்த மெடிசனை உற்பத்தி பண்ணி தரதும் இதே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற இந்த நிகழ்வு தான். இது எல்லாமே ஒளிச்சேர்க்கையால் தான் நமக்கு கிடைக்கிது. ஒளிச்சேர்க்கைன்ற அந்த நிகழ்வு நிகழலைன்னா இது எதுவுமே பூமியில் இருக்காது, இந்த பூமி உயிர்கோளமாகவே காட்சி அளிக்காது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் த ரியல் ஹீரோ ஆஃப் அவர் எர்த். இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வான இந்த ஃபோட்டோசிந்தசிஸை ஒரே ஒரு காணொலியில் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஃபோட்டோசிந்தசிஸ் ரெண்டு வகையாக நடக்கும், ஒன்று லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். அது மட்டும் இல்லாமல் C4, CAM, CAM, அப்புறம் C2 இப்படின்னு இன்னும் பல வகைகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு வகைகளையும் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம விரிவாக தெளிவாக அலச போகிறோம். காத்துருங்க.